கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏசனே சிவகாமி நேசனே, எமையின்றதில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையாளின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணா தேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. ஆமா, வாழ்க்கை அப்படின்னாக்க நிறைய தடைகள் வருது. இப்ப நம்ம பிகினிங்ல கூட பாத்தீங்களா, தொண்டை கட்டிடுச்சு, இந்த மாதிரி வாழ்க்கையிலயும் எக்கச்சக்கமான தடைகள் வருது இல்லீங்களா. இந்த தடைகளை தகர்த்து எரியக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷம் இருப்பியல் உங்க கையில இருக்கமா. இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்றோம், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா உங்களுடைய இருப்பியல் அமையமா எப்படி அமையும் சொல்லுங்க. நிச்சயமாங்கம்மா, இருப்பியல் வாஸ்துப்படி பூமியின் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வாழக்கூடிய இடத்தை, மேடு பள்ளங்களை எந்தெந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்க கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு இருப்பியல் வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அது கரெக்ட் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய தடையில்லாத நிரந்தரமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொருவருமே ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். இதற்கு இருப்பியல் வாஸ்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து வாழ்க்கையில பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு அம்சம் வேணும். அது போலவே சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், எந்த விதத்திலும் இந்த இருப்பியல் வாஸ்து மட்டுமல்லாமல் எந்த வாஸ்து முறையிலுமே சரி பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தை விட்டு மாறிக்கிறது சால சிறந்த விஷயம். இதையும் நேயர்களுக்கு நான் அறிவுறுத்துறேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நிச்சயமாமா, வாழ்க்கை கட்டுக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க, தொண்டை கட்டுக்கும் நீங்க வந்து மாற்றுமுறை மருத்துவர் இல்லைங்களா, எங்களுக்காக ஒரு ரெமடி சொல்லுங்களேன். நிச்சயமா, அதாவது ஒரு ஆறு மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட உணவு சாப்பிடலாம் அப்படிங்கறது நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள் வாக்கு. அதனால நீங்க ஒண்ணும் இல்ல, இது வந்து உங்க நாக்கு கடியில ஒரு ஆறு மிளகு நீங்க வச்சிட்டு இருந்தீங்கனாலே போதும், இந்த தொண்டைக்கட்டு அப்படிங்கிற விஷயமே இருக்காது. அது போலவே இந்த இடத்துல உங்களோட கட்டை விரல்ல இந்த ரேகையில வந்து ஒரு மூன்று மிளகு வச்சு ஒரு டேப் அடிச்சு விட்டீங்கன்னா நிச்சயமா இந்த மூக்கடைப்பு தொண்டை அடைப்பு எல்லாமே கிளியர் ஆகும். நிச்சயமா, வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க, தொடர்ந்து பேசுவோம். நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்க அன்பால நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, அவ்வளவுதான். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், சொல்லுங்க. அம்மா கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க. மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. நற்பவி சொல்லுங்க. ஓம் நம சிவாயம், நல்லா இருக்கீங்களா? ஓம் நம சிவாயம், வாழ்க வாழ்க. நான் வந்து மிக சிறப்பா அமோகமா வெற்றிகரமா விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணத்துல இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா உங்ககிட்ட பேசிருக்கேங்கம்மா, இந்த வாஸ்து இது பத்தி, இந்த சைட்ல பூஜை போட்டிருக்கேன், இந்த போன ஐப்பத்தி வாஸ்து இதுல சரி போட்டு அந்த நீங்க பிளான் எல்லாம் கரெக்டா கொஞ்சம் பாத்து பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் பேங்க்ல கொடுத்தாங்க, கொஞ்சம் தடையாகி இப்ப எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வாஸ்து பூஜை போட்டு நிறுத்திருக்கேங்கம்மா. அதுக்குள்ள மழையெல்லாம் இது பிரச்சனை ஆயிட்டு, சரி. அதனால அந்த அந்த பணியை வந்து மிக சிறப்பா அமையறதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என்னைக்குமே இறைவன் ஆசீர்வாதம், பிரபஞ்ச ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு உண்டுங்க தம்பி. நற்பவி சாண்டிங் பண்ணுங்க. வீடு வந்து நிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வடமேற்கு சார்ந்த இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும், அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு. ஏன்னா இந்த இயற்கை வந்து இந்த மாதிரி தவறுதலா நம்ம வாஸ்து தவறுதலா வீடு கட்டும் பொழுது அதனால நம்ம பாதிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட சில நேரங்கள்ல இந்த இயற்கை இந்த கட்டடத்தை நிறுத்தும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கங்க. வீட்டை ஒரு முறை வாஸ்துபடி செக் பண்ணி கரெக்ட் பண்ணி கட்டுங்க. நிச்சயமா மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இறைவன் ஆசீர்வாதம், திருச்செந்தூர் முருகன் அருள் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க?
மேடம் சஞ்சய் அவர்கள் பேசுறேன் மேடம் சொல்லுங்க சார் உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க வணக்கம் நற்பவி சொல்லுங்க மேடம் நம்ம தஞ்சாவூர்ல இருக்கேன் மேடம் திருப்பூர்ல தொழிலாம் பண்ண ஒண்ணு இல்ல மேடம் ம் சொல்லுங்க உங்க கேள்வியை முடிச்சிருங்க நீங்க பாதியில நிறுத்தினா எனக்கு புரியல சொல்லுங்க सेल आगो अभी नया विषय डायरेक्ट विसिट वो निश्चय इतना वायपी निश्चय और पड़ना वाला मुझे नम्बर और इतना निकाम तटी तूक एरी वैटे नोकी पैणचे अब वो इतना विवोड़ नमुक सेट आगे नम तंजावर को वह नम पा सभी कुछ कवन में पात अदल नहीं सेलक्ट பண்ணி பண்றது நிச்சயமா மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அதுபோல உங்க வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அது வாடகை வீடாக இருந்தாலுமே கூட அப்ப அந்த இடத்துல வந்து பூமியின் லெவல் சுற்றுப்புற வாஸ்துவை நீங்க செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களாலும் இந்த விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நற்பவி சொல்லிட்டே இருங்க நல்ல பலன்களை அனுபவி அப்படிங்கற இந்த அர்த்தத்துல உள்ள அந்த நற்பவியை நீங்க சொல்லும்போது பந்து மாதிரி ஒருத்தர நீங்க வாழ்த்துனீங்கனா அந்த வாழ்த்து அவங்க கிட்ட போய் டச் ஆகி உங்களுக்கு பல மடங்கா திரும்பி உங்களுக்கு வரும் அந்த பிளெஸிங்ஸ் எப்பவுமே உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா உரமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து முருகன் வழிபாடு மேம்படுத்துங்க வீடு வந்து நீங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா எல்லா சாமியெல்லாம்மா கும்பிடுறேன் பொலகை வந்து முருகர் அம்மா வீட்டுக்கு சரி மாமியார் வீட்டுக்கு பெருமாள் சரி பரவாயில்ல தப்பு இல்ல முருகன் வழிபாடு பெருமாள் வழிபாடு எல்லாமே நம்ம நம்பிக்கை வச்சு செய்யும் பொழுதுதான் நம்ம வந்து வழிபாடு பண்றதுல எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருது இல்ல அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்துதான் அந்த வழிபாடுகளை நமக்கு பலனை கொடுக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து முருகன் வழிபாடு தொடர்ந்து நம்பிக்கையோட பண்ணுங்க நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இயற்கை யாரையுமே தோக்க விடுறதில்ல இறைவன் யாரையுமே தண்டிக்கிறதில்ல இதை புரிஞ்சுக்குங்க நம்பிக்கையோட இருங்க நிச்சயமா உங்களுக்கு உங்களோட மகளோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இறையாற்றல் கொடுக்கும் தொடர்ந்து முருகன் வழிபாடு வீட்டில் இருந்தபடி முருகனோட நாமத்தை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல மாற்றம் நிரந்தரமான மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா தீராத கோர்ட் கேஸ் இதுக்கெல்லாம் உங்க இருப்பியல் வாஸ்து தீர்வை கொடுக்குமா நிச்சயமா நிரந்தர தீர்வை கொடுக்கும் இதுல முக்கியமா இருப்பியல் வாஸ்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பகுதி இந்த கோர்ட் கேஸ் இது போன்ற விஷயங்கள்ல விவகாரங்கள்ல அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வு கொடுக்க முடியும் இது இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக இதுல வந்து வீட்டோட தெற்கு சார்ந்த பகுதி தெற்கு சார்ந்த தென்மேற்கு பகுதி அதுவும் அக்யூரேட்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல நம்ம வந்து அந்த இடத்துல அவங்க குடியிருக்கிற வீட்டோட டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை மார்க் பண்ணி அந்த இடத்துல உள்ள மேடு பள்ளங்கள் வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு உள்ள இந்த சுற்றுப்புறத்துல உள்ள வாஸ்துவின் கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணோம்னாவே நிரந்தரமா இந்த கோர்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்துடலாம் இது போன்ற விவகாரம் இனி புதுசா ஒரு கேஸ் அப்ளை பண்ண போறோம் ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க இந்த விஷயத்த கைவிட்டு விடுவது சால சிறந்த விஷயம் ஏன்னா எப்பவுமே ஒரு நெகட்டிவா ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு நமக்கு அதுல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 24 மணி நேரமும் அதையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ இருப்போம் தூங்கி எழுந்திருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்த யோசிக்கிற ஒரு தன்மைக்கு நம்ம மாறிடுவோம் அப்ப நம்மளோட ஆரா வந்து நெகட்டிவா மாறிடும் நம்ம வாழ்க்கையில பல தடைகள் அலைச்சல்கள் இந்த போல நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம் எப்பவுமே மனசை ஃப்ரீயா வச்சுக்கோங்க ரிலாக்ஸா இருங்க எல்லாம் நம்ம வாழுங்காலத்துல என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மை அடைக்கும் நன்மை கொடுக்கும் அப்படிங்கறத நிதானமா யோசிச்சு நம்ம செயல்படும் போது இந்த கோர்ட்டுக்கு போற விஷயத்தை தவிர்த்தரலாம் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனையில உள்ளவங்களுக்கு இந்த
வாஸ்துப்படி நீங்க கரெக்ட் பண்ணினீங்கனாவே நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்க மட்டும்தான் கோர்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறது எங்களோட இருப்பியல் வாஸ்துல ஆராய்ச்சி பண்ணி எங்களோட குருநாதர் சொல்லியிருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். இதை சரி பண்ணும்போது அந்த மனநிலையிலிருந்து நீங்க மாறிடுவீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க? சங்கர்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவை உத்தரநிலத்துல இருந்து பேசுறேன் மேடம். மோகன்தாஸ். அற்புதமான இடத்துல இருக்கீங்க ஐயா. அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள். அம்மா கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் நற்பவி. சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வந்து ரொம்ப கஷ்டத்தையும் கடனையுமே கொடுத்துட்டு இருக்கு. வாஸ்துப்படிதான் வீடு அமைச்சு கட்டிருக்கேன். அதாவது அக்னி மூலையில வந்து கிச்சனு, இசானி மூல சனி மூலையில வந்து பூஜை ரூம்பு, குபேர மூலையில வந்து பெட்ரூம்பு, எல்லாமே வாஸ்துப்படிதான் அமைச்சிருக்கிறேன் மேடம். முன்னாடி பழைய வீடு ஒண்ணு ஓடு வீடு கட்டி வச்சிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட் அக்னியின் மூலம் வர மாதிரி வர இடத்துல வந்து சப்டி டேங்க் ரெடி பண்ணிட்டாரு. அதனால ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குதுங்களா? இது வந்து அதாவது இந்த மாதிரி கிழக்கு பக்கத்துல உங்களுக்கு செப்டிக் டேங்க் வந்ததுனால இந்த கஷ்டம் அப்படிங்கறத விட அந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்து கிழக்கு வராதுங்கம்மா. இது வந்து மேற்கு பார்த்தா மாதிரி வருதுங்க. மேற்குல அக்னி மூல ஆப்போசிட் வர மாதிரி வருதுங்க. அந்த இடம் ரோட் டச்சு ரோட்ல வர மாதிரி வச்சுட்டேன். சரிங்க. உங்களுக்கு எந்த பக்கத்து வாசல் உங்களுக்கு உங்க வீடு? எனக்கு தெற்கு வாசல்மா. சரிங்க. அப்ப தெற்கு வாசல் அப்படிங்கும்போது தெற்கு பக்கத்துல போற ரோடோட அளவு என்ன? ஒரு 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 சின்ன டவுட் மேம். தெற்கு வாசல் வந்து புது வீடு அமைச்சிருக்கிறோமா, அது அந்த இடத்துல எந்த எதுவுமே சம்பந்தம் எதுவுமே கிடையாதுமா? இல்ல பழைய ஓடு வீடு வந்து ஒரு இல்ல. நீங்க எந்த எந்த வீட்டுல இப்ப குடியிருக்கீங்க? அந்த வீட்டோட புது வீட்டுலதான் இருக்கிறோம். புது வீட்டுக்கு அப்ப ரோடு வந்து தெற்கு பக்கத்து வாசல் அப்படின்னா தெற்கு பக்கம் சாலை போகுதா, ரோடு போகுதா? ரோடு எல்லாம் எதுவும் கிடையாதுமா. ஆப்போசிட்ல ஒரு மேல இருக்கு. அது காலியா இருக்கா? அது இல்ல. அது ஒரு நிமிஷம் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது உங்க தெற்கு பக்கத்து வாசல்னு சொல்றீங்க, உங்க வீட்டுக்கு தெற்குல ஒரு காலி மனம் இருக்குன்னு சொல்றீங்க, அது உங்க இடத்தை விட பள்ளமா இருக்கான்னு கேக்குறேன். அதாவது வந்து ஒரு 3/4 அடி பள்ளம் அவங்க மேல இருக்குது. அதாவது நாங்க வாசல் கொஞ்சம் மேல தூக்கினதுனால அது 3/4 அடி பள்ளம் இருக்கு. நிச்சயமா அந்த பள்ளம் பக்கத்து வீட்டு இடமாக இருந்தாலுமே அந்த பாதிப்பு தெற்கு பக்கம் பள்ளமா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நிச்சயமா அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமா வாங்கும். அதனால வடக்க விட வடக்கு தெற்கு ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது வடக்கு தான் வருமானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த வருமானத்தை பாதிக்கக்கூடிய கிராவிட்டி அந்த விஷயத்த வந்து இந்த தெற்கு தான் வந்து முடிவு பண்ணுது. அதாவது இந்த வரக்கூடிய வருமானத்தை நிலையா நிறுத்துறதுக்கும் வரக்கூடிய வருமானத்தை ஈர்க்கறதுக்கு உண்டான விஷயமும் இந்த தெற்குல இருக்கு. அப்ப இந்த தெற்கு கிராவிட்டி பக்கத்து வீட்டு இடம் வந்து பள்ளமா இருக்கும் பட்சத்துல உங்க வாழ்க்கையில இது போல வந்து பொருளாதாரத்துல நீங்க சிரமப்பட்டு இருக்கீங்க. நீங்க வாஸ்துப்படி வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமா முழுமையா உங்க வீடு வாஸ்துப்படி இருக்காது. டைரக்ஷன்ஸ் போட்டு பார்க்கும்போது எல்லாமே மாறுதலா இருக்கும். இதை கரெக்ட் பண்றதுக்கு இந்த இருப்பியல் வாஸ்துல நிறைய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும் போதே நல்ல தீர்வு எடுக்க முடியும். உங்க வீட்டு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி. தொடர்ந்து பழனி முருகன் வழிபாடு பண்ணுங்க, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த தெற்கு சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்களோட உதவியோட இந்த வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணிக்கங்க. நிச்சயமா விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள். நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா இப்ப கார்த்திகை தீபம் பரணி தீபம் வரப்போது இல்லைங்களா? அன்னியிலிருந்து எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷம் பொங்க ஒளிமயமா மாறணுமா, அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க. நிச்சயமாங்கம்மா. அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பத்தியும் நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே நல்லா அழகா ஃபாலோ பண்ணி ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் எல்லாம் ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆகாச தீபம்னு சொல்லுவாங்க, பிரபஞ்ச தீபம்னு சொல்லுவாங்க. இந்த தீபத்தை இந்த கார்த்திகை மாதத்துல, இது அக்னி மாதம், இந்த கார்த்திகை மாதத்துல வந்து ஏத்த ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு வீடுகள்லயும் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இது அதாவது ஏற்றி வைக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா வீட்டோட மத்திய பகுதி, அதாவது ஒரு ஹாலா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்க வைக்கிறது அந்த வீட்டுக்கு எல்லா இடங்களுக்கும் அந்த எனர்ஜி, ஒரு பத்தி பொத்தி வச்சா கூட அந்த இடத்துல வந்து அந்த ஸ்மெல் வந்து அந்த வீடு முழுவதும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். இதை தனிப்பட்ட தனியா ஒரு இடத்துல ஏத்துறது தான் சிறப்பான ஒரு விஷயம். இதை வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வாங்கிக்கோங்க. இந்த வீட்டுல இருந்தா எடுத்துங்க. பிளாஸ்டிக்கோ இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவர் சில்வரோ பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி பவுல் வாங்கிக்கிட்டு அதுல வந்து ஒரு அரை அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நல்ல எண்ணெய் ஒரு 4 சின்னதாக வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசு வேண்டாம். அப்போ நிறைய எண்ணெய் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அது எரியறதுலையும் கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் இருக்கும், காற்று ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். சின்னதாக வச்சு மேக்ஸிமம் ரொம்ப சின்னதாக ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு திரி வந்து அடியில் உருண்டையாக இருக்கிற மாதிரி மேலே வந்து மெல்லிசாக இருக்கிற மாதிரி உருட்டி 5
தீபங்கள் அந்த அஞ்சு திரி எண்ணெயில் நினைச்சிட்டு அதில் வச்சுட்டு பொருத்தி வச்சுருங்க. இது வந்து ஆகாச தீபம்னு சொல்கிறது. இந்த தீபம் வந்து வீட்டோட மத்திய பகுதியில் எரியட்டும், குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் எரிந்தால் கூட போதும். இது போல் மாலை நேரத்தில் ஏற்றுறது, இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்ற ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிரபஞ்ச ஆற்றலை நம்ம வீட்டுக்கு ஈர்த்து கொடுக்குற ஒரு அமைப்பு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வழிபாடு நாளைக்கு, அதுவும் புதன்கிழமையாக பரணி தீபம் வர்றதுனால நாளையிலேருந்து நீங்கள் இதை எழுத ஆரம்பிக்கலாம். நாளை காலையில் 6-7 ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இதை எழுதுறது சால சிறந்த விஷயம். அப்போ இது நாளைக்கே இதை வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளை காலையில் 6-7 ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு 54 முறை எழுதுங்க, அல்லது 108 முறை எழுதுங்க. 108 முறை எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போல் இப்போ நாளைக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பச்சை கலர் பேனால் எழுதுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரம் ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம் எல்லாரும் எழுத ஆரம்பிங்க, இந்த டைமில் எழுதுங்க. ப்ளஸ் வந்து நாளைக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஸ்வரூப வெற்றி உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். அதை நம்பிய பேருக்கு ஏது பயம்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.